எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், மதுபன் போகவில்லை என்றால் சத்தியுகத்தில் வர முடியாதா? முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர், இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, அதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் இருந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கு, அது வந்து உங்கள் பேக்ரவுண்டில் மியூசிக் மாதிரி கேட்கலாம். ஓகேவா? சரி, இந்த கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கலாம். மதுபன் ஒருத்தர் போகவே இல்லைன்னா, ஒரு ஆத்மா அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, மதுபன் போகவே முடியல யாருக்காவது அப்படின்னா, ஆனால் அவங்க பாக்கியெல்லாம் பரமாத்மா சொல்கிற மாதிரி அமிர்த வெளியே இருந்து வெளியே நினைவு பண்ணுறாங்க, வாணி படிக்கிறாங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, சேவை பண்ணுறாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக மதுபனுக்கே போக முடியலன்னா இவங்க சத்தியுகத்துக்கு வர முடியாதான். இது அவங்க கேட்குற கேள்வி. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஆன்சர் சொல்லணுன்னா, நான் வந்து 13 வருஷமாக, இப்போ 14வது வருஷமாக ராஜயோகம் கற்றுருக்கேன், டெய்லி வாணி படிக்கிறேன். எந்த ஒரு வாணிலையும் பரமாத்மா இப்படி சொன்னதே இல்லை, நீங்கள் மதுபன் வரலன்னா நான் வந்து உங்களை சத்தியுகத்துக்கு அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்னு எங்கேயுமே ஒரு சொன்னது கிடையாது. ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சுக்கணும், 1936 போல் இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான்ல, அன்னைக்கு அது பாரதம், அங்கே தான் பரமாத்மா வந்துட்டு இருந்தார். 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தானாக பிரிஞ்சிச்சு இல்லையா, அதனால நம்ம அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து கிளம்பி பாரதத்துக்கு வந்தோம், ராஜஸ்தானுக்கு வந்தோம். ராஜஸ்தானில் மவுண்ட் அபுவில் இந்த மதுபனில் வந்தோம், அன்னையிலேருந்து மதுபனில் கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 2017 வரைக்கும் பரமாத்மா மாதிரி வந்தார், அதாவது 36 to 69 பிரம்மான்ற ஒரு சரீரத்தில், லேக்ராஜின்ற வைர வியாபார உடலில் வந்தார், அவருக்கு பிரம்மான் பேர் வச்சார், அப்படி கிளாஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் 69லேருந்து 2017 வரைக்கும் ஒரு தாதியோட, குல்சார் தாதி அப்படின்னு சொன்ன ஒரு வயசான பாட்டியோட உடம்புல வந்து கிளாஸ் எடுத்தார். 2017லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வரலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் 14 வருஷமாக இருந்தால் கூட இது வரைக்கும் நான் ஒரே ஒரு வாட்டி தான் மதுபன் போயிருக்கிறேன், பரமாத்மா வந்த போது. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வரைக்கும் போகலை. ஓகே, ஸோ இது என்னோட கதை. ஸோ அதனால் நீங்கள் யாருமே இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்து மதுபன் போகவே இல்லை, அதனால் எனக்கு வந்து சத்தியத்தில் போகவே முடியாதா, இப்படிலாம் எங்கேயுமே பரமாத்மா சொன்னதில்லை. நீங்கள் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதே ஆத்மா வேற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது யாரெல்லாம் இந்த ராஜயோகத்தை 2017 மேலே கற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்களால வந்து மதுபனுக்கே போனால் கூட பாபா மீட்டுன்னு ஒன்று நடக்காது. அந்த பாபா மீட்டு இவங்க நடத்துகிறாங்க, ஆனால் பழைய வீடியோஸ் ப்ளே பண்ணுறாங்க. இறைவனே நேரடியாக வருது வந்து 2017 நின்றுருக்கு. ஓகே, இந்த சங்கமம் 2036 போல் இருந்தால் கூட இனிமே பரமாத்மா வருவாரான்றது ஒரு $1,000,000 கேள்வியாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க, இப்போ 10th பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜனவரி மாதம் வரும்போது அந்த 1st டிவிஷன், 2nd டிவிஷன், 3rd டிவிஷன்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஷெடியூல் ஹாலிடேஸ்லாம் கொடுத்துருவாங்க எக்ஸாமுக்காக படிங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ரிவிஷன் டைமில் இருக்கோம், நம்ம ஸ்டடி ஹாலிடேஸில் இருக்கோம். அந்த டைமில் வந்து கிளாஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் இருக்காது இல்லையா, டவுட் கிளாரிஃபிகேஷன் வாணியில் வழியாக நீங்கள் பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் பரமாத்மா பண்ணுறாரு. அப்போ இவங்களுக்கு என்ன ஃபீலிங்னா, பாருங்களேன், ராஜயோகம் நமக்கு கிளீனாக தெரியும், சத்தியோகத்திலையும் திரேதாகத்திலையும் இறைவன் வந்து வானப்பிரசன நிலையில் சாந்தி தாமத்திலையும் இருந்துடுறாரு. ஸோ அப்போ இறைவன் வரதில்லை. துவாபர கலியுக காலங்களில் அங்கிருந்துகிட்டே சாட்சாத்காரம், காட்சிகள் கொடுத்துட்ருக்கார். இது அப்படி முடிஞ்சிச்சு சங்கமத்தில் தான், 1936 to 2036 சங்கமம்னு சொல்கிறோம். 1936லேருந்து தான் இறைவன் வந்து நேரடியாக பூமிக்கு வராரு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளுக்கு பிரம்மா சரீரத்தில் கிளாஸ் எடுத்தார், 69 வரைக்கும். அது 69க்கு அப்புறம் தாதியோட சரீரத்தில் வந்து கிளாஸ் எடுத்தார். 2017 அது முடிஞ்சிச்சு. 2017 அந்த தாதியை வந்து கர்மாதி தடைஞ்சிட்டாங்க, 100க்கு 100 பாஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இறைவன் வரல. ஓகேவா? இப்போ இவங்க ஃபீல் பண்ணுறதுனா, நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், எங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, கடைசியாக வந்ததுனால தான் இதா, அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அவங்க எழுப்புறாங்க. எகெயின், இது நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது ட்ராமா, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இப்போ கடைசியாக வந்த ஆத்மாக்கள், ஸோ 1 வருஷம் 2 வருஷம் தான் ஆனவங்கெல்லாம் வந்து சக்க போடு போடுறாங்க இந்த மெடிடேஷனில். அவங்களுடைய ஃபாஸ்ட்டை பார்த்தா என்ன ஸ்பீடாக போகிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் 1.5 வருஷம் தான் ஆகுது, அவ்யுக்த வாணியெலாம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டர். 1969 to 2017 வரைக்கும் நமக்கு அவ்யுக்த வாணி இருக்கு. பாருங்களேன், நம்ம படிக்கிறது இல்லை, நான் கூட தினசரி அன்னைக்கு வர வாணி தான் படிக்கிறேன். ஆனால் இது கம்மியான வருஷம் எடுத்தாங்க, 1.5 வருஷம் வந்தவங்கலாம் அன்னைக்கு வாணியும் தனியாக படிச்சிடறாங்க, அவ்யுக்த வாணின்னு சொல்லிட்டு அதை வந்து 69 to 2017 ஆர்டராக படிச்சுட்டு வராங்க. அப்படினா அவங்க என்ன சொல்கிற விஷயம் என்னென்னா, 5 வருஷம் அவங்க எல்லா வாணியும் படிக்கிறதுக்கு பொதுவாக சொல்கிறோம். அப்போ இந்த 5 வருஷம் படிக்கிறத வந்து இனிமேல் நான் ரொம்ப லேட்டாக இருக்கேன், அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன், ஹோம்ஒர்க் மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ரா டியூஷன் மாதிரி, நான் ஒன்று நாளுக்கு 2 வாணியாக படிக்கிறேன், ஒன்று அன்னைக்கு வர வாணி, ரெண்டாவது வந்து அவ்யக்த வாணி, ஒன்று ஃபஸ்ட்டே வந்துடுறேன். அப்படி படிக்கும்போது நான் கொஞ்சம் சீக்கிரம் நான் வந்து எல்லாம் தெரிஞ்சுப்பேன்ல, அதனால் அந்த எஃபர்ட் போடுறேன் அப்படின்றேன். ரெண்டாவது வந்து இந்த ராஜயோகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அனுபவம் தான்.
ஓகேவா? இப்போ பாருங்களேன், யார் மதுபன் கண்டிப்பாக போயிருக்கணும் அப்படின்னா, இப்போ கூட நீங்கள் மதுபன் போகலாம். எதுக்கு போகணுன்னா, நிறைய பேருக்கு அந்த யோகா கிடைக்கவே மாட்டேங்குது, யோகா பண்ண தெரில இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவங்க மதுபன் போனால் நல்லது. ஏன்னா மதுபன் வந்து என்ன சொல்கிறோன்னா, தப பூமி. நிறைய பேர் தபஸ் இருந்து அந்த இடம் எப்படின்னா, நீங்கள் சும்மா போய் உங்களுக்கு மெடிடேஷனாக என்னன்னே தெரியாமல் போயிருந்தீங்கன்னா கூட டக்குன்னு உங்களுக்கு கனெக்ஷன் கிடைச்சோம். அவ்வளோ ஈஸியாக அங்கே மெடிடேஷன் பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். நான் மதுபனுக்கு ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். ஆனால் அது போயிட்டு வந்தோன்னா நான் அந்தளவுக்கு சார்ஜ் ஆகிட்டேன். நான் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்தேன். அது வரைக்கும் நான் வந்து முகப்பேரில் மார்னிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். போயிட்டு வந்தோடனே தான் ஈவினிங் கிளாஸ் ஆரம்பித்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னால் போக முடியல. அதனால் அது ஒரு இஷ்யூ இல்லை. பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் வந்து அமிர்த வேலையில் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு அனுபவம் அது. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை அமிர்த வேலையில் நினைவு பண்ண சொல்கிறதோட முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ பூமி எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இந்தியாவில் 140 கோடி ஜனத்தொகை இருக்குது. ஓகேவா? இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக. நம்ம ஒரு 3:30 எழுந்து 4:45 கனெக்ட் பண்ணணும், உலகமே தூங்கின்னு இருக்குது. நம்ம மட்டும் மூச்சில் இருக்கிற மாதிரி. உலகமே இல்லை, பாரதத்தை எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஏன்னா உலகம்னா அந்த சைடு வந்து ராத்திரி பகல்னு இருக்கும்போது சில பேர் மூச்சிருப்பாங்க, சில பேர் அது இருக்கும். அந்த டைமில் பரமாத்மா என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை பார்க்கறது உங்கள் பெட்ரூமுக்கே வரேன்றார் பரமாத்மா. பாருங்களேன், நம்ம மதுபனு போய் பரமாத்மாவை பார்க்கறது அது எப்படி இருக்கும், பரமாத்மா நம்ம பெட்ரூமுக்கே வர்றது எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்கள். அதுதானே ஈஸி, அதுதானே 1-to-1 கான்வர்சேஷன் தானே பெஸ்ட்டு. ஓகே, அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஃபீலே பண்ணாதீங்க. ஐயோ, எனக்கு வந்து இறைவன் அங்கே போனால் கூட பார்க்க முடியாது, மதுபன் போனால் கூட பார்க்க முடியாது. அது கிராமல் இருக்குது. ஆனால் உங்கள் அனுபவங்களில் எந்த குறைவும் இருக்காது, இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் அமிர்த வலை நீங்கள் அவ்வளோ டீப்பாக பண்ணி பாருங்களேன். அந்த ஹோல் டே நீங்கள் ஆத்மா சார்ஜ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு என்னென்னலாம் குழப்பங்கள் இருக்கோ, கவலைகள் இருக்கோ, இறைவன்கிட்ட கேட்டிங்கன்னா அது அடுத்த நாள் வானிலையும் வந்துட போகுது. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். ஓகே, நமக்கு இறைவனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். அது அமிர்த வேலை யோகத்தில் நடக்குது. ஃபுல் டேயில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கான பதில் கிடைக்க தான் போதும். ஸோ நீங்கள் வந்து ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு வந்து இறைவனை பார்க்கவே முடியல, அனுபவம் பண்ண முடியல அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் சும்மா மதிப்பெண் போனீங்கன்னா கூட அந்த இடத்துல இருக்கிற மகிமைனாலே உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைச்சிடும். சரியா? ஸோ அதனால் அது போயிட்டு வாங்க. பாருங்கள், நம்ம 2-wheeler 4-wheelerலாம் வந்து சர்வீஸ் கொடுக்குறோம்ல. இப்போ 2-wheeler வந்து ஒரு 6 months ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம், 4-wheeler அந்த மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுக்கலேன். சர்வீஸ் போயிட்டு வந்த வண்டி எல்லாம் இருக்கும், ஸ்மூத்தாக ஓடும்ல. அதே மாதிரி தான் ஆத்மா சாந்தி தாமத்துக்கு போயிட்டு வந்தது, மதுபன் போயிட்டு வந்ததுன்னு வச்சுக்கலேன். மதுபன் போனீங்கன்னா ஒரு 10 நாள் முன்னாடி 2 நாள் ட்ரெயினில், பின்னாடி 2 நாள் ட்ரெயினில், அங்கே ஒரு 5 நாள் எல்லாம் இருந்து நல்லா யோகா பண்ணிட்டு வரும். ஆத்மா அந்தளவுக்கு சார்ஜ் ஆகிடும். ஏன்னா வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறதுக்கும் மதுபன் போயிட்டு வரதுக்குள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னா, வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டு கடமைகளும் இருக்கும், பிஸ்னஸ்ஸு, ஃபேமிலி, இந்த ப்ரெஷரெல்லாம் இருக்கும். இதுக்கடையில் இறைவனை நினைவு பண்ணுவோம். மதுபனுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் இருக்காது, வீட்டு வேலை, கம்பெனி வேலை இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. மொபைல் ஃபோனை கூட சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம உண்டு, இறைவன் உண்டு, கனெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு ஆத்மாவை சார்ஜ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மதுபன் போங்க. எப்படி 2-wheeler 4-wheeler சர்வீஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி. அங்கே இறைவனே வராரு வரல இது ஒரு இஷ்யூவே கிடையாதுன்ற நான், உங்கள் ஆத்மா சார்ஜ் ஆகுறது ஆகுறது தான். பாருங்கள், இப்போ பாருங்களேன், பரமாத்மா வேற ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த பட விளக்கெல்லாம் நடத்துகிறோம்ல, கோயிலில் நடத்துகிறோம், சத்திரங்களில் நடத்துகிறோம், அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பட விளக்கெல்லாம் நடத்திடுவோம். அது பக்கத்தில் வந்து யோகா ரூம்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் உட்காந்து உங்கள் ஒரு மெடிடேஷன் கமெண்ட்ரி போட்டு மக்களை வந்து உட்காந்து யோகா பண்ண சொல்லுவோம். அவங்க வர்றவங்கெல்லாம் புதுசு. ஓகேவா? அப்போ அவங்களுக்கு எப்படி யோகா பண்ணணும்னு தெரியாது, சும்மா உட்காந்து அப்படியே லைட்டை பார்க்க சொல்லுவோம், நம்ம பார்ப்பாங்க அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே அவங்க ஒரு அனுபவம் பண்ணுவாங்க வர்றவங்க கூட. பரமாத்மா சொல்லி இந்த அனுபவத்தை நான் தான் கொடுக்குறேன், ஏன்னா என்னை தேடி வர்றாங்க, அது கொடுக்க வேண்டியது என்னோடய வேலை அப்படின்றார். ஸோ ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு கூட இந்த படவிளக்கன் டைமில் இந்த மெடிடேஷன் ரூமில் அந்த அனுபவம் கிடைக்குதுன்னா உங்களுக்கு எனக்கு ஏன் கிடைக்காது? சரியா? அதனால் தேவையில்லாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆகாதீங்க. மதுபன் போகிறனா சத்தியகம் வர முடியாதா, இது தேவையில்லாத கேள்வி. 17 மேலே இறைவன் வர்றதில்லை, 2017 மேலே வர்றதில்லை, அதனால் நாங்கள் அவரை மிஸ் பண்ணிட்டோமா, நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோமா, ட்ராமாங்க. நம்ம இன்றைக்கி பாஸ் ஆனாலும் நீங்கள் இன்றைக்கி கூட 9 லட்சத்தில் வரலாம். ஏன், இந்த 4 விஷயம் பண்ணால் போதும். அமிர்த வேலை, யோகா, வாணி படிக்கிறது, ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறது, சேவை பண்ணுறது, நாலு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக சத்தியகோத்திர இதாகத்தில் வருவீங்க. அதனால் தேவையில்லாமல் குழம்ப வேண்டாம். ஆனால் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கேள்வி நிறைய பேரோட மனசில் இருக்கும். அதை விடை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.